உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மாநகரம் மூலம் அறிமுகமான இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அந்த படத்திலேயே கவனம் பெற்றார். அடுத்து கார்த்தி நடிப்பில் கைதி படத்தையும் இயக்கியிருந்தார். இதையடுத்து அவர் விஜய் நடிக்கும் படத்தை இயக்கிச்சிருக்காரு. ஜேவியர் பிரிட்டோவின் எக்ஸ்பி பிலிம்ஸ் கிரியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் மாளவிகா மோகனன், விஜய் சேதுபதி, ஆண்ட்ரியா, அர்ஜுன் தாஸ் உட்பட பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்கிறார். இந்த படத்தில் பேராசிரியராக விஜய் நடிக்கிறார் என்றும் கல்வித்துறையில் நடக்கும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவராக வருகிறார் என்றும் கூறப்படுது. இது உண்மையா என்று தெரியவில்லை. வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்கிறார். அவர் மற்ற படங்களில் பிஸியாக இருந்ததால் இதில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தார். இந்நிலையில் தளபதி 64 படப்பிடிப்பில் விஜய் சேதுபதி சமீபத்தில் இணைந்துள்ளார் என்றும் கூறப்படுது. தஞ்சாவூர் அருகே நடந்து வந்த யாதவ் ஊரே யாவரும் கேளிர் படத்தின் ஷெட்யூல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்திருக்கு. இதையடுத்து அங்கிருந்து வந்த விஜய் சேதுபதி தளபதி 64 படப்பிடிப்பில் இணைந்திருக்காரு. இப்பொழுது இவர்கள் இருவரும் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறப்படுது. இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையிலும் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு டெல்லியிலும் நடந்திருக்கு. அடுத்த கட்ட படப்பிடிப்பு கர்நாடக மாநிலம் சிவமோகாவில் நடந்திருக்கு. அங்குள்ள சிறைச்சாலையில் படப்பிடிப்பு நடந்த டிசம்பர் 18 தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அங்கு ஷூட்டிங் முடிந்து படக்குழு சென்னை திரும்பியிருக்காங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பிலிருந்து தற்காலிகமாக பிரேக் எடுத்துக் கொண்ட விஜய் தற்போது குடும்பத்தினருடன் லண்டன் சென்றிருப்பதாக, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடிய பின்னர் அவர் ஜனவரி முதல் வார இறுதியில் சென்னை திரும்ப உள்ளதாகவும், அதனையடுத்து இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெறும் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கு. சென்னை பூந்தமல்லியில் உள்ள ஏபிபி ஸ்டுடியோவில் படத்திற்காக சிறப்பு அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நடிகர் விஜய் அவரது வீடு இருக்கும் கொட்டிவாகத்திலிருந்து பூந்தமல்லிக்கு சென்று வந்தால் அதிகம் நேரம் செலவாகும் என்று கூறப்படுது. இதையடுத்து கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள ஸ்டுடியோ ஒன்றில் படத்திற்கான அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. இது விஜயின் வீட்டின் அருகிலேயே இருப்பதால் இங்கு எளிதாக சென்று வர முடியும். இங்கு முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட இருக்கு. விஜய் சேதுபதிக்கு பல்வேறு படங்களில் நடிக்கும் கமிட்மெண்ட் இருந்ததால் அவர் காட்சி தரவில்லை என்றும், தற்போதுதான் அவர் இந்த படத்தில் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுது. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ஜனவரி இறுதி வரை அவர் இந்த படத்திற்காக தேதிகளை ஒதுக்கியுள்ளதாகவும் கூறப்படுது. இதனையடுத்து டிசம்பர் மற்றும் ஜனவரி முழுவதும் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்படும் என்றும், பிப்ரவரி மத்தியில் இந்த படத்தின் மொத்த படப்பிடிப்பு முடிந்துவிடும் என்றும் கூறப்படுது.